When she came back after a break to Rajarani, so on the film ko voice test pandrathukku dhaan naan poirundhen. I was very confident that it will not get okay because enoda voice e vandu it's not a sweet voice. Okay nu enna actually namba mudiyala. Propose pannalam theriyadhu. Adhu nama style um kedaiyadhu. Vada. Aamble irundha pilla vada. Oh, Ali! Muhammad Ali kitta kathukina. உங்கள் சாசனங்களை நெருப்பி எறியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எறியுங்கள். மதிக்கிட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்று பெயர். கோவிலில் பெண்களை ஒரு வரிசையில் வரச்சொன்னான். போது அவர்கள் மீது கைகளை வைத்து தடவினான். என் மீது கூட கை வைக்க பார்த்தான். விரல்களை வெட்டிவிட்டு அணென நிற்கும் கோட்டைகளில் மலையென நிற்கும் சிற்பங்களில் அளப்பது புகழ் அல்ல, பறந்து விரிந்த மரங்களில் அளப்பதுதான் புகழ். இங்கே அப்படி மனங்களும் இல்லை, புகழும் இல்லை. உன்ன ரொம்ப நாளா கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த. உனக்கு யாரு அரிக்கின்னு பேர் வச்சது? நல்லாவே இல்ல. நல்லா வராத அன்னைக்கு மட்டும் அடியில நல்லா செய்படி வரணும்ல. ஸ்டார்டிங்லலாம் நான் குழந்தைங்களுக்கு நிறைய படங்கள் பேசியிருக்கேன். அதில் பேபி ஷாலினி, பேபி ஷாமிலி இவங்களுக்கெல்லாம் நிறைய படங்கள் பேசியிருக்கேன் மலையாளத்துலேயும். பூவிழி வாசல் இல்லை அதில் சத்யராஜ் சாரோட அந்த குழந்தை. ஆமாம், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மலையாளத்தில் பேசினேன். ஜீவா என் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்காருன்னு மற்றவங்கள விட உங்களுக்கு நல்லா தெரியும்ல. உங்களை விட வருத்தப்பட வேண்டியது நாங்கள் தானே. உங்களை மாதிரி எங்கள் வீட்லேயும் எங்கள் மேலே பிரியம் வச்சுருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் கொடுக்க முடிஞ்சது இதுதான், இது மட்டும்தான். நீ என்ன விரும்புறேன்னு முடிவு பண்ணிக்கலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். சரி, விரும்பலன்னு முடிவு பண்ணிக்கட்டுமா? நான் அப்படி சொல்லலையே. சரி, நீ விரும்பல. என்ன இது, நான் போறேன். ஐக்கு அப்புறம் எனக்கு அநேகன். என்னடா சொல்ற, பிரிஞ்சு போ, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா கொன்னிடுவேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இன்னொருத்த கிடையாது, உனக்கு இன்னொருத்த கிடையாது. காதல்னா என்ன தெரியுமாடா உனக்கு? சேர்ந்திருந்தா காதலோட வேல்யூ புரியாது, பிரிஞ்சிருந்தா தான் புரியும். காதல்னா என்ன தெரியுமாடா உனக்கு? சேர்ந்திருந்தா காதலோட வேல்யூ புரியாது. மடோனா, சாரி சாரி, மடோனா ரெக்கமெண்டட் ஃபார் பிரேமம் தெலுங்கு இப்போ நடிச்சிருக்காங்க, ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் நான் தான் பேசியிருக்கேன். அவங்களே சொன்னாங்க ரவீனா பேசுவீங்க அப்படின்னு. உண்மையில ரவுடியா? ஏன் இல்லை, எப்போவுமே உங்கள் முகத்தில் தான் காயமாக இருக்குது. அதான் ஒரு வேளை சும்மா சொன்னீங்களோ. ஐஸ்வர்யா ராய், அவங்களுக்கு வந்து அன்றைக்கும் பேசினேன், இன்றைக்கும் பேசியிருக்கேன். 1998 ஜீன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பேசினேன். நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை. தலைக்கு சியக்காய், முகத்துக்கு பயத்த மாவு, உடம்புக்கு கடலை மாவு, அவ்வளோதான். நீங்கள் தப்பாக நினைக்கலைன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஹலோ, டோன்ட் கிவ் மீ எனி ஐடியாஸ். நான் என் வழியில் போகிறேன், நீங்கள் உங்கள் வழி, தனி வழியில் போங்க. குட் பை. ஹலோ வாசி, எத்தனை தடவை ஃபோன் பண்றது, எத்தனை ஃபோன் கால்ஸ், எத்தனை எஸ்எம்எஸ், ஒரு வாட்டி கூட ஃபோன் எடுக்கிறது இல்லை. பக்கத்தில் யாரு? அந்த நிலாவோட குலாவைக்கிட்டு இருக்கியா வாசி? சிட் இஸ் சோ ஸ்வீட், இஸ் சோ கியூட், யூ நோ. ஜெனிலியாக்கு பேசுறது வந்து மைக்கு முன்னாடி நிற்கணும், அசையக்கூடாது. ஆனால் அவங்க குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நான் குதிக்காமல் பேசணும். அந்த படத்தில் கேட்குற சீன்ஸ் வந்து தெலுங்குல ரொம்ப பாப்புலர், விச் இஸ் அ ரிங் டோன். அந்தேனா பீலைத்தே நாலு மாட்டிலு குதிர்த்தே கப் காஃபி, அது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. தமிழில் வந்து பஸ் மேலே பேசுகிற சீன் அவங்க கேட்பாங்க. உன் பேர் என்ன? என் பேர் என்னன்னு கேட்கலையே, என் பேர் சொல்லட்டுமா? ஹாசினி அப்படின்னு. சில பேர் லைலாக்கு ரொம்ப மேட்ச் ஆயிருக்கு. ஹலோ 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 ஹலோன்னு ஒரு ஷாக் வைப்பாங்களே, ஏன்னோ லூசாப்பா நீ. அதுக்கெல்லாம் வந்து லைலாக் மேட்ச் ஆயிருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உடனுக்கு பேசுகிறதே ஒரு சந்தோஷம் தான், ஏன்னா அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மிங் ஆக்ட்ரஸ் அவங்க. நீங்கள் யார்? கேப்டனா? தொப்பியா காணும்? என்ன சார், என்ன வேணுமா இவங்களுக்கு? எத்தனை பேர்? பாம் வச்சுருக்காங்களா? நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மிஸ்டர் ராம் சிஎம்? ஓ ஓ ஓ, ஓகே. கை கட்டியிருக்கு, உங்களுக்கும் கை கட்டியிருக்கா? பை த வே, ஐ அம் மைத்லி, நைஸ் டு மீட் யூ. ஈவினிங் சீன் வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னு அவங்க வருவாங்க, ரஜினி வந்து ஹலோ சொல்லும்போது. யார் நீங்கள்? ஹலோ,
ஆமாம், நீங்கள் ஓ பேஷண்டா நீங்கள்? இல்லைங்க, தலைவலி பேஷண்ட்டுன்னு தான் சொன்னேன். நீங்கள் கிளினிக்கில் வெயிட் பண்ணுங்கள், நான் அது வந்துடுறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் கண்ணு முடிக்கலாம். இல்லை, நீங்கள் கண்ணை முடிக்கோங்க. ஐ திங்க் ஐம் சாரி, பேஷண்ட் யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டூ மினிட்ஸ் வந்துடுறேன். அன்சிகா வந்து ஒரு சாப்பி பப்ளி கேர்ளியா, ஸோ அவங்களுக்கு என்னால் தான் அந்த நியூஆன்சஸ் கொடுக்க முடியுன்ற எனக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூட இருக்குது. சார் 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 இல்லை சார், எதுக்கு சார் நிறுத்துறீங்க? தண்ணி அடிக்கலையே சார், ஊதுமா ஜூஸ் நினைச்சேன். எனக்கு இருக்கிறதுல ஈஸி சிரிக்கிறது தான், அதுதான் பண்ணிடுவேன். எனக்கு இருக்கிறதுல கஷ்டம் வந்து இந்த பெரிய எமோஷனல் கிரையிங், ஸ்க்ரீமிங். ஸோ விஸ்வாசமில் வந்து ஒரு சேசிங் சீன், அப்புறம் கிரையிங், ஒரு டெரிஃபைட் ஃபேஸ் காட்டுவேன். எஸ், ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரே மாதிரி அழுதா அது வேண்டான்னு சொல்றாங்க. ஸோ அந்த அழுறதுலேயே வேரியேஷன் கேட்குறாங்க. அதுக்கு நானே அழுது, நானே நேச்சுரலாக வரணும்னு சொல்லிட்டு நான் அழுது நடக்காம அசைக்காம அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா. என்னம்மா எனக்காக இப்படி சாகுறாரேம்மா? யாரம்மா இவரு? யாரம்மா சொல்லுமா? துரை அங்கிள், நீங்க நல்லா என்கரேஜ் பண்றீங்க. இதே மாதிரி ஃபைனல்ஸ்லயும் என்கரேஜ் பண்ணும். ஓகே, நல்லா வந்தாச்சே. ஒரு நல்லா வந்தாச்சே. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயம் சொன்னது வந்து சமந்தா, அவங்க சொன்னாங்க ஃபார் அஞ்சான், அவங்க வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் லிங்குசாமி சார் எனக்கு ஸ்பெஷலா ஃபோன் பண்ணி சொன்னாரு, இனிமேல் உங்களுக்கு வாய்ஸ் அப்படின்னா இந்த பொண்ணு தான் பண்ணும், அவ்வளோ பக்காவா இருக்கு. சமந்தாவோட அஞ்சான் டயலாக், நீ நிதானமா இல்ல, உங்க கால் தரையில படல, முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு. அதுக்கப்புறம் தமன்னா அவங்க சொல்லியிருக்காங்க தட் ஷீ ஃபீல்ஸ் தட் மை வாய்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹர்ஸ். அண்ட் இப்போது தமன்னா வந்து அவங்க எல்லா டைரக்டர்ஸ் கிட்ட அவங்க டைரெக்டாகவே சொல்லிடுறாங்க, நீங்கள் மான்சியை கூப்பிட்டு வச்சு பேச வைங்க அப்படின்ட்டு. இந்த கண்ணீர் கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல, துயரில் துளிர்த்ததும் அல்ல, என் குருதி கொதித்து ஆவியாகி விழிவழியே சிந்திய நெருப்பு துளிகளவை, அதன் வெப்பம் உங்களை சுட்டிருந்தால் என லட்சிய பாதையில் அனுப்புங்கள். உங்களுக்கு வேணா நான் முட்டைக்கோஸ் போறியாலும். கிருஷ்ணா மணி பத்தாச்சு, தேவி நீ கூட்டு போறியா நான் கூட்டு போட்டுமா? உங்களுக்கு இதை வைக்கட்டுமா இல்லை அதை வைக்கட்டுமா? அப்புறம் த்ரிஷா கூட ஷீ லைக் மை ஒர்க் அலாட் ஃபார் கொடி. ஸோ அவங்களும் அதுக்கு அடுத்த மூவிஸ்க்கும் சொல்லி விட்டுருக்காங்க.